இன்றைக்கி நம்ம ரெடி ஆகிட்டு காலையில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் தான் போயிட்டுருக்கோம். ஒசூரில் ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே நான் கிளம்பி போகும்போது தான் இந்த கடையை நான் பார்த்தேன். அப்படி என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கடை தான். இங்கே தேங்காய் மட்டும் இல்லைங்க, தேங்காய் பூ தான் கிடைக்குது. கிருஷ்ணகிரி டோல்கேட் பக்கமே இது கிடைக்குதுங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். நான் இவங்ககிட்ட போய் தேங்காய் பூ ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டேன். என்ன விலைன்னு கேட்டால் ஒரு தேங்காய் பூ 40 ரூபா சொன்னாங்க. என்னங்க 40 ரூபா சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் 20 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க இல்லைப்பா 40 ரூபா தான்ப்பா, இங்கே இந்த ரேட்டு தான் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஹைவே தானே அதனால தான் இந்த ரேட் இருக்குன்னு நானும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். எனக்கு முன்னாடி ஏற்கனவே 2 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, அதுலேயும் பூ வந்தது. இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாத்துலேயும் கரெக்டான பூ இருக்குது. நம்மளையும் தேங்காய் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உடைச்சாங்க. உடச்சி எடுத்து வெளியே பார்க்கும்போது கரெக்டாக அதுலேயும் பூ இருந்தது. அந்த பூவை தேங்காய்லேருந்து தனியாக பிரித்து எடுத்தாங்க. தேங்காய் உரங்கட்டு பூவை மட்டும் வெளியே எடுத்து கட் பண்ணி அதுக்குன்னு அவங்க ஸ்பெஷலாக 2 விதமான மசாலாவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று காரம் ஒன்று ஸ்வீட்டு. எனக்கு எந்த மசாலா வேணும்னு கேட்டாங்க. நான் காரமே கொடுங்க, ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி அதை வாங்கிட்டு ஹைவே ரோடு ரோட்டில் நின்று சாப்பிடக்கூடாதுன்னு நான் சைடில் வந்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு பீஸை எடுத்து வாயில் வைக்கும்போது தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தான் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.